ரெசிபீஸ்லாம் கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கும் அதெல்லாம் சொல்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் அவர்களும் ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க சோ ஷெஃப் கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கமா ரொம்ப நன்றி கூட ஹேப்பி நியூ இயர் ஷெஃப் உங்களுக்கு பிலேட்டட் விஷஸ் ரொம்ப நன்றிமா உங்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து थैंक यू थैंक यू so much ஷெஃப் சோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து டிப்ஸ் இல்ல இன்னைக்கு வந்து நியூ இயர் முத நாள் முத ஷோ ஸோ ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் ஒன்னு ஒரு பார்ட்டி ஆர்டர் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் அவங்கள்ட்ட குடுக்கலாம் அவங்க சாப்பிட்டுட்டு இது என்ன ஸ்வீட் அப்படிங்கறது இப்ப சொல்லுவோம் நான் நேத்து நினைச்சிட்டே இருந்தேன் ஷெஃப் ஏதாவது செஞ்சு கொண்டு எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பட் வந்து என் மைண்ட் வாய்ஸ் ஷெஃப்க்கு வந்து கேட்டுருச்சு ஷெஃப் பாக்கவே சும்மா தக தகன்னு இருக்கே ஷெஃப் அது என்ன ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டுட்டு நீங்க தான் அதை வந்து இது ஸ்வீட்டில் முந்திரிலாம் போட்டிருக்காரு ஷெஃப்

பலாப்பழம் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்தோன்னா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க தேங்காய் பால் ரெண்டு பால் எடுத்தாவே போதும் நல்லா திக்காக எடுத்துட்டு அதை இது கூட சேர்த்து கொஞ்சமாக இன்னும் சர்க்கரை இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்களேன் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே டெஃபினெட்டாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த பலாப்பழத்தினுடைய அந்த நேச்சுரல் ஸ்வீட் ஒன்னு இருக்கோ தெரியுமா அந்த ஸ்வீட்டோ நாட்டு சக்கரையும் கலந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம

இது கேக் எப்படி செய்யணும்னு தெரியணும் சார் ஓவன்ல ஓ நீங்க வீட்ல இருக்கீங்களா வச்சிருக்கீங்களா ஓவன் ஆமாமா ஓவன் இருக்குங்க வெனிலா கேக் ஒரு கிலோ அளவுக்கு எப்படி சொன்னா நல்லா இருக்கும் சரிமா கவனிங்க நான் இப்ப நான் சொல்றேன் அதாவது வெண்ணிலா கேக் வீட்ல ஓவன் வச்சிருங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சில டிப்ஸோடு நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிப்ஸ் தான் என்ன அப்படின்னா நீங்க மைதா மாவு அந்த பால் வெண்ணெய் முட்டை இதெல்லாம் எசன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவீங்க இதை எப்படி இதை எடுத்து உள்ளே வைக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இதை எவ்வளோ நேரம் வெளியில் இருக்கணும் இதை எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோஓவனை சூடுபடுத்திக்க சொல்லணும் அதாவது டூ ஃபிஃப்டி அந்த டிகிரியே செல்சியஸில் நீங்கள் சூடுபடுத்தி வச்சுக்கணும் ரெடியாக இந்த சைடில் இந்த பாத்திரம்லாம் இந்த அலுமினியம் பாத்திரத்தில் பட்டர் ஷீட்டு போட்டு பண்ணாதான் இது ரொம்ப கடைகளில் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கும் இந்த இதில் நம்ம மாவுலாம் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறோம்ல அதாவது மைதா மாவு முட்டை பால் கொஞ்சமாக ஈஸ்ட்டு சொல்லுவாங்களே அது கொஞ்சமாக முழ தண்ணியில் கலந்து எசன்ஸ் இருக்குல்ல அதுவும் தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நல்லா போட்டு பட்டர் சீட்லாம் தடவிட்டு வெண்ணெயெலாம் தடவிட்டு இதை கொஞ்சம் தட்டணும் தட்டிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மைக்ரோவேவில வச்சவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம்

ஓகே ஓகே சோயா குர்மா உங்க பாட்டி ஹாய் மட்டும் சொல்லிருங்க பாட்டி பேரு இந்திரா இந்திரா அம்மா உங்களுக்கு பெரிய பெரிய வணக்கம் பெரிய பெரிய ஹாய் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா ஹெல்த் பாத்துக்கோங்க இப்ப நீங்க கேட்ட ரெசிபி வந்து ஷெஃப் சொல்வாங்க பேசுங்க வணக்கம் சக்தி பிரகாஷ் ஆ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப தெளிவா பேசுறீங்க வெரி குட் ஓ தேங்க் யூ சார் சரி எதுதானே கேட்டிருந்தீங்க சோயால வெஜ் குருமா குருமா சோயால குருமா கவனிங்க நான் சொல்றேன் ஆ ரொம்ப நன்றி சோயா குருமா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சோயா பீன் வாங்கிட்டு வர்றீங்களே வாங்கிட்டு வந்தோடனே அதை சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை வெளியில் எடுத்து புளிஞ்சி வச்சுருங்க அதை திரும்பவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இதை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெஜ் குருமா அந்த குருமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சோயா வாங்கிட்டு வந்தோடனே தண்ணி கொதிக்குது சுடு தண்ணி அதில் கழுவிட்டு இந்த சோயாவை போடுறீங்க ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா புழிஞ்சாலுச்சு இல்லை ஓரளவு சூடு இருக்கும்போது நல்லா புழிஞ்சிருங்க புழிஞ்சு இந்த சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கடல் நெண்ணெய் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு இந்த சோயா நம்ம புழிஞ்சி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் அந்த சுடு தண்ணியில் போட்டது அது அதில் போட்டு ஒரு கொஞ்சோண்டு கல் உப்பும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வதக்குனீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இடும் வாசனையும் சிக்கன் எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த அளவில் வந்துடும் அது தண்ணி இன்னி எதுவுமே ஊற்ற இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இந்த சோயா போட்டாவே போதும் வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா தேங்காய் கூட உடச்சக்கல்லாம் சேர்த்துட்டாலும் சரி இல்லை முந்திரி பருப்பு சேர்த்துதான் சரி கொஞ்சமாக சோம்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க பாத்திரம் கடல் எண்ணெய் போடுறீங்க கடல் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சோம்பு தழைச்சதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டாவே போதும் தக்காளி நல்லா வதங்குது எண்ணெய் சோம்பு வெங்காயம் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா அந்த சோயா வதக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டு இறக்க போகும்போது புதினா போட்டு உப்பும் பார்த்துங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஷோவில் இப்போ பார்த்தீங்கன்னா கேள்விக்கான நேரம் வந்திருக்கு ஸோ வா இல்ல தேர்ஸ்டே வந்து ஷெஃப் கேட்டாரு அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ணப் போறோம் அது யார் யாரெல்லாம் கரெக்டா சொன்னாங்க அப்படிங்கறதும் ரிவீல் பண்ணிட்டு இந்த நியூ இயர்ல என்ன புது கேள்வி ஷெஃப் கேட்க போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம் ஸோ ஓவர் டு யூ ஷெஃப் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம ஒரு கனி சொல்லியிருக்கோம் அந்த கனி வந்து எப்படி அதாவது பவுட்ரு பண்ணாலும் சரி இல்லை அதை ஜூஸு போட்டாலும் சரி இல்லை அதில் ஊறுகாய் போட்டாலும் சரி அது என்ன கனி அதோட தன்மை வந்து குறையாது அது அப்படி அதோட சத்து வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அது என்ன கனின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி எல்லாருமே முக்கால்வாசி பேர் கரெக்ட் கரெக்டாக பதில் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நியூ இயரில் நெல்லிக்கனி எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியும் கேட்டது கண்டிப்பாக அது ரொம்ப பதில் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதை நான் பார்க்கும்போது இப்போ அவங்க யார் யார் பேர் என்ன அப்படின்னா இப்போ அவங்க படிப்பாங்க ஆமாம் நிறைய பேர் வந்து நெல்லிக்கனி அப்படிங்கிற கரெக்டான ஆன்சர் போட்டிங்க பட் என்ன கேட்டால் கனிமொழி அப்படிங்கிறத அதனுடைய கரெக்டான ஆன்சர் இருந்தாலும் ஷெஃப் வந்து நெல்லிக்கனி அப்படின்னு சொன்னதுனால நெல்லிக்கனி நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஸோ யார் யாரெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு சிலரோட நேம்ஸ் நான் இப்போ வந்து படிக்க போறேன் ஸோ தேன்மொழி தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்டிருக்கீங்க சுனிதா காயத்ரி தேவி மகேஸ்வரி காயத்ரி சங்கர் நிறைய பேர் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் வந்து எங்களோட சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராணி எழில் அப்புறம் ஏழுசை வல்லபி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேர் பவானி ராதாகிருஷ்ணன் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து நெல்லிக்கண்ணி அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து இது லெமன் லெமன் லெமனோட வந்து அப்படி ஆகாது அது வந்து அதோட சத்து வந்து இறந்துடும் அதாவது அது அதிகமா ஏற்படுத்தாது இப்போ ஒரு எலுமிச்சம் நம்ம எடுக்கிறோம் வேக வைக்கும் போது ஒரு முப்பது பர்சன்டேஜ் அதில் போயிடும் ஆனால் நெல்லிக்கணியை வேக வைக்கும் போது அஞ்சு பர்சன்டேஜ் தான் போகும் அதோட தன்மை அப்படியே தான் இருக்கும் அதனால ஆமா ஆமா அதோட தன்மை அதனாலதான் வந்து அவங்க பெரியவங்க அவங்க பேர் என்ன யார் யார் நெல்லிக்கனி சாரி சார் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்போ அதனால அவங்க வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சேர்த்துக்குங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ வந்து நான் கூட லெமன் பார்க்கும்போது ஆமா லெமன் கூட தானே அப்படின்னு நினைச்சேன் பட் அதுக்கான எக்ஸ்பிளேஷனை வந்து ஷெஃப் கொடுத்துட்டாங்க சோ நெல்லிக்கனி தான் கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் போட்டிருந்தீங்க அவங்களோட நேம்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன் சோ இப்போ ஷெஃப் இன்னைக்கான கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன கேள்வி உங்களுக்கும் இதோட புதுசா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆன கேள்வி என்ன என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம பால்ல தானே பசுமாட்டு பால்ல தானே நம்ம தயிர் எடுக்கிறோம் அந்த மாதிரி பசுமாட்டு பால் இல்லாம தயிர் செய்ய முடியும் அது என்ன பால் அடுப்பே இல்லாம செய்ய முடியும் ஆனா வந்து தயிர் வந்து பால்ல தானே ஆமா ஆமா பால்ல தான் நம்ம நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படியா கண்டிப்பா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு ஏன்னா பாலோ தயிரோடைய பேஸே வந்து பால் பால் தான் பால் இல்லாம வேற என்ன இருக்கும் தெரியல ஆனா ஷெஃப் வந்து செம்மையான ஆன்சர் ஏதாவது வச்சிருப்பாரு சோ உங்களுக்கும் எதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதியுகம் யூடியூப் சேனல் அப்லோட் ஆன உடனே நீங்க போய் உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிடுங்க யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க நான் வந்து அந்த நேம்ஸ் படிப்பேன் சோ இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க சாந்தி சேலத்துல இருந்து சாந்தி பேசுறேன்ப்பா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன்

இரும்பு எண்ணெய் சட்டியில் தான் அது பண்ணணும் ரொம்ப அழுத்தமான எண்ணெய் சட்டியில் தான் பண்ணணுமே அது செய்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அந்த மாதிரி பால் வந்து எரும மாட்டு பாலில் செஞ்சால் அது சீக்கிரமாக அந்த பால்கோவோட அந்த தன்மை வரும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு லிட்ரு நம்ம பண்ணோம் அப்படின்னா அரை கிலோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்தமாரி பால் அதிகமாக நான் இப்போ சொன்ன இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் நம்ம இதில் பண்ணிங்கன்னா வரும் கடையில் இருக்கிற மாதிரி அந்த வெள்ளையாகவும் இருக்காது அதுதான் அது அதனால தான் நான் இதெல்லாம் அதிகமாக வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல சொல்கிறது இல்லை நம்ம வீட்டில் சில இதில் நம்ம இப்போ பிரியா பிரியாணி இப்போ வேறு ஏதாவது மட்டன் சிக்கனோ பண்ணோம் அப்படின்னா கடையில் உள்ளதை விட வீட்டில் ரொம்ப சூப்பராகவே செய்யலாம் பால் கோவம் பண்ணுறதுக்கு இரும்பு எண்ணெய் சட்டி கனமான எண்ணெய் சட்டி அழுத்தமான எண்ணெய் சட்டி எடுத்துகிட்டு அதில் பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது சுன்ற ஸ்டேஜ் வரும் அந்த டயத்தில் சர்க்கரையை சேர்த்தாவே போதும் அளவு வந்து இப்போ ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்க அந்த அளவில் ஒன்றுக்கு ஒன்று வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டாவே போதும் பாலும் சக்கரையும் சேரும் சேரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும்போது அது நல்லா திக்காயி திரிஞ்சு போய் கரெக்டாக வந்துடும் பால் கோவம் பால் கோவா மாதிரியே வந்துடும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் பால் நிறையா கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

காரம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நான் இப்போ கடகடன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை பச்சை மிளகாயில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று லைட்டாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து டார்க்காகவும் இருக்கும் அதாவது அதிகமாக கலர் பச்சை பச்சேர்ன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் தோரம் பொறுப்பை எடுக்கிறீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் போதும் அந்தளவுக்கு அதுவே அந்த அதோட காரம் இருக்கும் இல்லை லைட் கலர் இருக்குல்ல பச்சை மிளகாய் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கலாம் இது எல்லாமே உடச்சி தான் போட்டுக்கணும் இல்லை கீரி போட்டுக்கிட்டாவே போதும் தோரம்பருப்பு வேக வைக்கும்போதே இந்த பச்சை மிளகாயும் போட்டு வேக வச்சுருங்க வெந்துடும் ஓரளவு வெந்துடும் ரொம்ப எல்லாம் மசிஞ்செல்லாம் போகாது நல்ல தோரம்பொருப்பு ஊர்னுச்சின்னா பத்து நிமிஷத்தில் போயிடும் நல்ல தோரம்பருப்பு ஊறல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும் தோரம்பருப்பை பச்சை மிளகா கூட போட்டு வேக வச்சுக்கிறீங்க அது கூட தோரம்பொருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பில்ல பெருங்காயத்தூள் இல்லை பெருங்காய தண்ணி இது போட்டு வேக வச்சுருக்கீங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு தோலோட ஒரு ரெண்டு பல்லு தட்டிட்டு அது கூடவே வதக்கிடுங்க வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளிச்சுட்டு அதில் ஊத்திட்டு ஒரு கொதி விட்டாவே போதும் இந்த பச்சை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா மகாலட்சுமி மாவட்டம் ஓகேம்மா எப்படிமா இருக்கீங்க

கவனிங்கமா நான் இப்ப சொல்றேன் எள்ளு சாதம் வந்து ரொம்ப நன்றி எள்ளு சாதம் வந்து நைட்டு ஊற வச்சிருங்க எள்ள ஊற வச்சிட்டு அது அதுக்கப்புறமா வடி கட்டிட்டு அது கொஞ்ச நேரம் எண்ணெய் செட்டில சூடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெய் அதாவது எள் நைட்டே ஊற வச்சுருக்கேன் கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ஊற வச்சதுக்கப்புறம் மறுநாள் அதை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த எள்ளை போட்டு நல்லா சூடு படுத்திக்க சொல்கிறேன் சூடு படுத்தினதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு அதே பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் இல்லைன்னா வெறும் ஜீரகம் மட்டும் தாளிச்சுட்டு இந்த எல்லை போடுங்க கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டுங்க காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இல்லைனா சோப்பு மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்லை இதை லேசாக அப்புறமா சாதம் வந்து எண்ணெயோடு வடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை இது கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எல் வந்து மசாலாவோட சேர்த்து கூட பண்ணலாம் அது இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்களும் கேளுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் பார் காலிங் அண்ட் தேங்க்யூ சோ மச் சூப்பரான ரெசிபி சொன்னது அண்ட் கால் பண்ணலாம் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் ஆஃப்